அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், வங்கிகளில் வந்து சேமிப்பு செய்வது அதே போன்று இப்படி நடைமுறை கணக்குகளை ஆரம்பிப்பது மார்க்கத்தில் வந்து கூடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொதுவாக வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பௌத்த நாடு. இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் பெரும்பான்மையானவை பௌத்த சட்டத்தின் கீழ், அதாவது குறிப்பாக வட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் கீழ் தான் இயங்குவதை பார்க்கிறோம். சில பௌத்த வங்கிகளாக இருந்தாலும், அதாவது வட்டியோடு சம்பந்தப்பட்ட வங்கிகளாக இருந்தாலும், அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கென தனியான சில வட்டி இல்லாத பிரிவுகளை கூட திறந்திருக்கிறார்கள். அதை சில நேரங்களில் நாங்கள் பாராட்டக்கூடிய ஒன்றாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், இலங்கை போன்ற நாடுகளில் இப்படி முஸ்லீம்களுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு வட்டி இல்லாத முறைமை ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றால், அது ஓரளவு நாங்கள் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் அது மிகையாகாது. இருந்தாலும் கூட இன்றைக்கு இஸ்லாமிய வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் என்று இலங்கையில் பல வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பாக முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், சிலர் வந்து சொல்கிறார்கள் இது வந்து முன்னேற்றகரமான முஸ்லீம்களுக்கு நியாயமாக எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு வங்கியாக செயற்படுகிறது என்று சொல்கிறார்கள். பலர் சொல்கிறார்கள் இல்லை, இதுவும் வட்டியோடு சம்பந்தப்பட்டு தான் இயங்குகிறது, இதுவும் வந்து ஏனைய வங்கிகளை போன்றுதான் இயங்கக்கூடிய ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது என்றும் சொல்கிறார்கள். இப்படியான இந்த வாத பிரதிவாதங்களுக்குள் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கென தனியான, அதாவது பொருளாதார முறைகள் கிடையாது, கலப்பு பொருளாதார முறையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இருந்தாலும் கூடிய மட்டும் இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இஸ்லாம் சார்ந்த, அதாவது வட்டி இல்லாத, வட்டியோடு சம்பந்தம் இல்லாத வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்தி தங்களை முஸ்லீம்களுக்குள் அறிமுகப்படுத்தினால், அவர்களோடு இன்று இருக்கின்ற சூழலில் நாங்கள் இணைந்திருப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது, இலங்கையில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நிறுவனங்கள் நாங்கள் எது என்று பட்டியலிட்டு காட்ட முடியாது. சிலர் கேட்கிறார்கள் எந்த வங்கியிலே நாங்கள் அப்படி இணைந்து கொள்ளலாம் என்றால், அப்படி நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு வங்கிகளை சான்றுபடுத்த முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகள், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய முறைமைகள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பார்க்க வேண்டும். இப்போ சில நேரங்களில் வந்து சட்டம் கேட்குற போது எங்களுக்கு என்னென்ன நிறுவனங்கள் இப்படி நல்ல முறையிலே செய்கின்றன என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம், வட்டி இல்லை என்று முஸ்லீம்களுக்கு சிறந்த சில திட்டங்களை வைக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த வங்கிகளில் நாங்கள் சேமிப்புகளை ஆரம்பிக்கலாம், அவர்களோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்ளலாம், எங்களுடைய நடைமுறைகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வட்டியை பொறுத்த வரைக்கும் அது பல வடிவங்களில் ஒரு மனிதனை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா, வட்டியை சாப்பிடுகிறவரை சவித்தார்கள், வ மூக்கிலகு, அதனை சாப்பிட கொடுப்பவர் அவரை சவித்தார்கள், வ காத்திபகு, அதை எழுதுகிறவர், வ ஷாஹிதை, அதற்கு சாட்சியாக இருக்கவர் அவர் இருக்கின்றவர்கள், இவர்கள் அனைவரையும் சவித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வக்காலகும் சவா, அனைவருமே சமம் என்று சொன்னார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நிறுவனங்களில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், நாங்கள் அவர்களிடத்திலே சென்று விசாரிக்க வேண்டும், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய திட்ட வரைவுகளை காட்டுங்கள் என்று கேட்டு நாங்கள் அவர்களை அனுமானித்து நாங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளலாம். சட்டங்களாக கேட்குற போது என்னென்ன வங்கிகள் என்று நாங்கள் ஒரு பொதுமை பட்டியலிட முடியாது. அப்படியான ஒரு சூழல் இன்று இல்லை. எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிக்கொள்ளலாம். என்னவென்றால், இன்று பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து பெரும்பாலும் வட்டியோடு சம்பந்தப்பட்டவை. வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிற போது வட்டி இல்லை என்று இருக்கக்கூடிய இப்படியான இஸ்லாமிய நிதி நிறுவனங்களை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் பலப்படுத்தலாம். இப்போ இன்றைக்கு குறிப்பாக சில வங்கிகள் வந்து பரந்தளவில் இஸ்லாமிய பேர்களை கொண்டு வட்டி இல்லை என்று சொல்லி சமூகத்திலே அவர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்துகிற போது அவர்களை பலப்படுத்தலாம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த வட்டி முறைகள் இல்லாத பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொதுவாக வந்து வட்டி வந்து அதிகமாக மக்களை கவரக்கூடிய அமைப்பில் பல விடயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா மல்குர்ஆனிலே சொல்லி காட்டுறான் எப்படி என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தஅக்குலு ரிபா அத்ஆஃபன் முலாஅபா, பல் மடங்காக பெருகக்கூடிய பெருகித்தரக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து அஞ்சு நடக்கிறதுக்கு இது ஒரு இலகுவானதாக இருக்கும்
நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கிற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அல்லாஹு இந்த விடயத்தில் அஞ்சு நடந்தால் வெற்றி பெறுவீர்கள். அப்போ வெற்றி எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், வட்டி இல்லாத பொருளாதார முறையில்தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இஸ்லாமிய வங்கிகளோடு அவர்களுடைய நாம் சேமிப்பு கணக்குகளை செய்வது, கொடுக்கல் வாங்கல்களை செய்வது, நடைமுறை கணக்குகளை ஆரம்பிப்பது, இப்படியான விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதே போன்று இன்றைக்கு உதாரணமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரச ஊழியர்களுக்கான வேதனங்கள் இன்றைக்கு வங்கிகளூடாகத்தான் செலுத்தப்படுகின்றன. இப்போ இவைகளை கூட நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இப்படியான இஸ்லாமிய நிதி நிறுவனங்களோடு இணைந்து அங்கு நாங்கள் எங்களுடைய பணங்களை பெறக்கூடிய அமைப்பை செய்யலாம். அதே நேரத்தில் அவர்கள் வந்து சில ஏடிஎம் போன்ற பணப்பரிமாற்று முறைகள் வைத்திருந்தால் அவைகளை நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இப்படி எங்களுக்கு சில நேரங்களில் வந்து எல்லா இடங்களிலும் இந்த இஸ்லாமிய வங்கி முறைகள் இருக்காது. அப்படியான ஒரு சூழலில் வந்து இங்கே இருக்கின்ற வட்டி முறைகளோடு சேர்ந்த அந்த வங்கிகளில் வட்டியோடு கலக்காத முறையில் வந்து அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். உதாரணமாக எங்களுடைய பணத்தை வந்து நாங்கள் பரிமாற்றிக்கொள்வதற்கு இப்போ ஏடிஎம் போன்ற அதே போன்று அரசாங்கத்தினால் பெறப்படுகின்ற வேதனங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இஸ்லாமிய நிறுவனங்கள், வங்கி நிறுவனங்கள் இல்லாத போது நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் அப்படி நாங்கள் செய்து கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. எனவே வெறுமனே நாங்கள் குற்றம் சுமத்துகின்ற நடவடிக்கைகளை மாத்திரம் நாங்கள் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செயலாற்ற முடியாது, நாட்டிலே வந்து மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியாது என்ற அமைப்பில் இது வட்டி தொடர்பாக அல்குர்ஆன் சொன்ன ஏராளமான பல செய்திகளை சொன்னாலும் நேரம் அஞ்சி இந்த குறிப்பிட்ட இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளலாமல் நினைக்கின்றேன்.